ஹே மைலவுஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் வெளியான ஒய் அப்படின்ற பாலிவுட் படத்தை பற்றி இஸ் பார்க்க போகிறோம் இந்த படம் ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் படம் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா யுவன் மற்றும் தீக்ஷா அப்படின்ற தம்பதி புதுசாக ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க அந்த வீட்டுக்கு ஒரு விண்டேஜ் கிளாக் ஒன்று கிஃப்டாக வருதுங்க அந்த கிளாக் வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து வீட்டுக்குள்ளே அமானுஷமான ஆக்டிவிட்டியெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றது தான் இந்த படமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட் நான் தான் சரண் வாங்க

படத்தோட ஸ்டார்டிங் சைனில் ஒரு வயசானவரை காட்டுறாங்க ஸோ விண்டேஜ் கிளாக் ஒன்று இந்த வயசானவர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க அது என்ன கிளாக்கு யாரோட வீட்டுக்கு போகுது அப்படின்ற டீட்டெயில் நமக்கு தெரியல அங்கே கட் பண்ணால் ஒரு அம்மா அப்பா காரில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆப்போசிட்டில் ஒரு டூ வீலரில் மோதி ஒரு பயங்கர ஆக்சிடென்ட் ஆகுது அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு பொம்மை கீழே விழுதுங்க அந்த ஆக்சிடெண்ட்டில் யார் யாருக்கு என்னென்ன ஆச்சு இவங்களா யார் அப்படின்ற டீட்டெயிலும் இப்போதைக்கு நமக்கு தெரியல அங்கே கட் பண்ணால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களையெல்லாம் மூவ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி பொருட்களையெல்லாம் ஒரு வீட்டுக்கு மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போது ஒரு பெரிய கிளாக் ஒன்று இறக்கி வைக்கிறாங்க அந்த கிளாக்ல கரெக்டாக பதினொன்று அஞ்சு அப்படின்ற டைம் வரும்போது திட்டின்னு அதில் விசித்திரமான சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது அது என்ன சத்தம் ஏது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நபர் அதை பார்த்து குழம்பி போயிடுறாருங்க இந்த விண்டேஜ் கிளாக்கை நம்ம கிட்டே காட்டும்போது இந்த கிளாக்ல ஏதோ ஒரு அமானிஷமான விஷயம் இருக்கிறதா காமிச்சு தான் படத்தோடைய டைட்டில் காடையும் போடுறாங்க படத்தோடைய டைட்டில் ஒய் ஒய் அப்படின்றது பதினொன்று அஞ்சு அப்படின்ற அந்த டைமை தாங்க குறிக்குது அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஹீரோனை காட்டுறாங்க ஹீரோவுடைய பேர் யுவன் ஹீரோனுடைய பேர் திக்ஷா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாத்தா வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க அங்கே இப்போ யாருமே கிடையாது ஸோ ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததாக பார்த்தோம் இல்லையா அந்த ஆக்சிடென்ட் வந்து நம்ம திக்ஷாக்கு தாங்க நடந்திருக்கு ஸோ அந்த ஆக்சிடென்ட்ல நம்ம திக்ஷா அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க திக்ஷா மட்டும் உயிர் பொழிச்சிருக்காங்க ஆனால் துரதஷ்ட விஷயமா அவங்களுடைய குரலை இழந்துட்டாங்க அன் சில ஞாபகங்களையும் அவங்க இழந்துட்டாங்க கூட இருந்து யுவன் தாங்க திக்ஷாவை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு இப்போ இந்த வீட்டுக்கு ஷிஃப்டாயிருக்காங்க இல்லையா இந்த வீடு கூட திக்ஷாவோடைய குடும்ப சொத்து தாங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா அப்படின்ட்டு எல்லோரும் இறந்து போயிட்டாங்க இப்போ திக்ஷா மட்டும்தான் அந்த குடும்பத்தில் உயிரோடு இருக்காங்க திக்ஷாவும் திக்ஷாவுடைய கணவரான யுவனும் ஹாப்பியாக இங்கே வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்ட்டு இனிமேலாவது நல்லா இருப்போம் நம்புவோம் அப்படின்ட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்போ இவனுடைய பிரதர் பார்த்தீங்கன்னா நீங்கள் புது வீட்டுக்கு ஆயிருக்கீங்க கங்கிராச்சுலேஷன் ஸ் உங்களுக்காக நான் வந்து கிஃப்ட் அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் அதுக்கு கிஃப்ட் ஒன்று நாங்கள் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் கூடையே டெலிவரி ஆகும் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் நம்ம திக்ஷா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம இவனுடைய பிரதர் ஆர்டர் பண்ண அந்த ஃபர்னிச்சர் வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக கொண்டாந்துருக்காங்க அண்ட் பேக்கேஜ் மூவர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பர்னிச்சர் எல்லாம் இறக்கி வச்சுக்கிட்டு இருக்கும்போது கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்னிச்சரை கொண்டாந்து உள்ள வைக்கிறாங்க அதோட ஷேப்பை பார்த்தாலே தெரியுது உள்ள வந்து அந்த விண்டேஜ் கிளாக் அப்படின்ட்டு அதாவது அந்த அமானுஷமான கிளாக் அந்த கிளாக் உள்ளே எடுத்துட்டு வரும்போதே தீக்ஷா வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க விளக்கு அணையுது திரும்பி பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய விண்டோ ஓப்பனில் இருக்குங்க ஸோ விண்டோவை லாக் பண்ணிட்டு வராங்க இன்னொரு விளக்குமே அணையுது அதுக்கப்புறம் இந்த பேக்கேஜ் மூவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சரையும் அந்த வின்டேஜ் கிளாக்கையும் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆக்சுவலாக அந்த விண்டேஜ் கிளாக் வந்து இன்னும் பிரிக்கப்படவே இல்லை ஃபர்னிச்சர் மட்டும் தான் அப்படியே வச்சிருக்காங்க ராத்திரி நம்ம தீக்ஷாவும் வழக்கம் போல படுத்து தூங்கிடுறாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவருடைய பிரதர் அதாவது யுவனோட பிரதர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அதுக்காக தீக்ஷா பார்த்திங்கன்னா சமைக்கவெல்லாம் செய்கிறாங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் அன்னியும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம யுவனோடைய பிரதர் கிளம்புறாருங்க ஆக்சுவலாக திக்ஷா வந்து ஒரு வார்த்தை கூட பேச கிடையாது எல்லாமே வந்து சைகியில் தான் வந்து பேசிகிட்ருக்காங்க அந்த ஆக்சிடென்ட் காரணமாக அவங்களுடைய குரலை வந்து அவங்க இழந்துட்டாங்க இப்போ திக்ஷா வீட்டில் இருக்கக்கூடிய கிஃப்ட்ஸு ஆண்டிக் பொருளெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ட்ரேல வச்சு எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க அப்போ அதில் ஒரு கிஃப்ட்டு கீழே விழுந்து அந்த பொம்மையோட தலை பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆயிடுது அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அமானுஷமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேல அந்த கிஃப்ட் பொருளெல்லாம் வச்சு ஓரமாக வச்சுட்டு அந்த விண்டேஜ் கிளாக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலாக அது பக்காவாக பேக் பண்ணப்பட்ட நிலமையில தான் இருந்திருக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு திக்ஷாவுக்கு தெரியாது அதனால் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா பார்த்திங்கன்னா ஒரு கிளாக் இருக்குது அதுக்கான கீயும் பார்த்திங்கன்னா அதுலேயே இருக்குது அந்த கீ எடுத்து அதில் போட்டு ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த கிளாக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருது ஸோ கரெக்டான டைம்ல இருந்தே பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பராக வேலை செய்ய ஆரம்பிக்குது அந்த கிளாக்கில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லென்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த லென்ஸுக்குள்ளே ஏதோ வெளிச்சமெல்லாம் தெரியுது மூவ் ஆகுற மாதிரி தெரியுது அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு திக்ஷா கண் வச்சு உள்ளே பார்த்தா ஏதோ ஒரு உருவம் இவங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கிதுங்க அதை பார்த்து திக்ஷா மிரண்டு போய் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க அந்த கிளாக்கை பார்த்து அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போ இருந்து வீட்டுக்குள்ளே சில அமானுஷமான ஆக்டிவிட்டியெல்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க அதுவும் பர்டிகுலராக பதினொன்று அஞ்சு அப்படின்ற அந்த டைமுக்கு மட்டும் நடக்க ஆரம்பிக்குது ஆக்சுவலாக பதினொன்று அஞ்சு அப்படின்ற டைமுக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு ஆடியன்ஸ் ஆகியே நமக்கு தெரியுது ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய திக்ஷாக்கு அது தெரியறது கிடையாது இப்போ திக்ஷா கிச்சனில் போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனோடைய விண்டோ கிட்ட ஏதோ ஒரு உருவம் நின்றுட்டு போன மாதிரி அந்த ஒரு விஷயத்தை பார்த்து திக்ஷா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க உடனடியாக இந்த விஷயம் திக்ஷாவுடைய கணவனான இவனுக்கு தெரிஞ்சு அப்புறம் ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்து திக்ஷாக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு இருந்து பத்திரமா பார்த்துக்கிறாருங்க ராத்திரி திக்ஷா தூங்கிட்டு போது ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் திக்ஷாவை கூப்பிடற மாதிரி இருக்கு திக்ஷாவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க ஏதோ ஒரு உருவம் திக்ஷாவுடைய கண்ணுக்கு தெரியுதுங்க அது கை கொடுத்து திக்ஷாவை இங்கே கூட்டிட்டு போகுது அதை ஃபாலோ பண்ணிகிட்டே திக்ஷாவும் போயிடுறாங்க திக்ஷாவுடைய கண் அப்படியே கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக மாதிரி பார்க்கறதுக்கே பேய் மாதிரி ஆயிடுறாங்க ஸோ அந்த அமானுஷம் திக்ஷாவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுதுங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயந்து கதற ஆரம்பிக்கிறாங்க டக்குன்னு பார்த்தா இது திக்ஷாவோடைய கனவு தாங்க திக்ஷாவோட இந்த ரியாக்சன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவன் ரொம்பவே கவலையில் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க ஃபர்ஸ்ட்டு ஆக்சிடென்டெல்லாம் அவளுக்கு குரல் போயிடுச்சு இப்போது இவள் வந்து இந்த மாதிரியெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் டேப்லெட்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டுட்டு ரெஸ்டட் ஓகேவா எதுனாலும் கால் பண்ணி நான் ஆஃபீஸ்க்கு கண்டிப்பாக போய் ஆகணும் போயிட்டு வந்துடுறேன் என்ன அப்படின்னு சொல்ல சரின்னு திக்ஷாவும் கேட்டுக்கிறாங்க இவன் பார்த்திங்கன்னா ஆஃபீஸுக்கு போகிறாரு ஆஃபீஸுக்கு போனாலும் மொத்த நினப்பும் திக்ஷா மேலே தான் இருந்துகிட்டு இருக்கு அங்கே இருக்கக்கூடிய பாசையை பார்த்தீங்கன்னா இவனை பிடிச்சி திட்டி விட்டுறாரு அசிஸ்டன்ட் மேனேஜர் மாதிரி பிஹேவ் பண்ணுப்பா உன்னுடைய ஃபோக்கஸ் எதுவுமே கம்பெனி மேலே இல்லை அப்படின்னு திட்ட சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவனும் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு இப்போ வீட்டில் திக்ஷா பார்த்தீங்கன்னா அப்படியே பாட்டு கேட்டுகிட்டு லேப்டாப் எடுத்து வச்சு ஃபேஸ்புக்கில் ஒருத்தவங்க கூட சாட் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் அப்படியே நார்மலாக இருக்கிற வீடு திடீர்னு அமானுஷமான வீடு மாதிரி மாற ஆரம்பிக்குது அங்கே இருக்கக்கூடிய லைட்லாம் ப்ளிங்க் ஆக ஆரம்பிக்குது அமானுஷமான சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது கரெக்டாக பதினொன்று அஞ்சு அப்படிங்கும்போது அந்த கிளாக்குக்குள்ளேருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது இந்த கிளாக்குக்குள்ளேருந்து தான் ஏதோ ஒரு சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு திக்ஷா பார்த்தீங்கன்னா அங்கே போய் அந்த லென்ஸ் செக்ல கண்ணு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு கதவு தட்டுற சத்தம் கேட்குது அங்கே கட் பண்ணால் நம்ம இவன் இருக்கார் இல்லையா பிரதர்கிட்ட ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு திக்ஷாவுடைய நடவடிக்கை எல்லாமே மர்மமாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படிங்கும்போது ஒரு நல்ல சைக்காலஜி டாக்டர் கிட்டேயா போய் பாருங்கள் ஸோ அப்போ தான் வந்து அண்ணியை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம இவனுடைய பிரதர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க இவன் பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு அப்போ வீட்டில் தன்னுடைய மனைவியை தவிர வேறு யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி இவனுக்கு தெரியுது அவங்க வேறு யாரும் கிடையாதுங்க இவங்களுடைய அங்கிள் தான் அவர் வில்லேஜ்லேருந்து வந்திருக்கிறாருங்க திக்ஷாக்கு சொந்தமான ஒரு நிலம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் இருக்குது அதுக்கு சிக்னேச்சர் சிக்சர்லாம் போட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்றதுனால திக்ஷா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்து சிக்னேச்சர் போகிறதுக்கான ஏற்பாடுலாம் வந்து நான் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் சீக்கிரம் வந்து போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாரு இன்றைக்கி ராத்திரி பார்த்தீங்கன்னா இவங்களோட அங்கிள் இந்த வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ண போகிறாரு ராத்திரி இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது அங்கிளுக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருந்துக்கிட்டு இருக்கு கரெக்டாக பதினொன்று அஞ்சுக்கு தாங்க அந்த ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது வீட்டுக்குள்ளே அப்படியே லைட்லாம் லைட்டாக பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது இவர் அந்த அமானுஷமான சத்தத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே வராரு அப்போ யாரோ ஒருத்தங்க இவர் அட்டாக் பண்ணி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது ஸோ அப்போ விண்டோ கிட்ட ஏதோ ஒரு மர்மமான உருவத்தை பார்த்து இவர் மிரண்டு போயிடுறாரு ஸோ அதில் மயக்கம் அடைஞ்சு அடுத்த நாள் காலையில் தாங்க எழுந்திருக்கிறாரு ஸோ நம்ம ஹீரோக்கிட்ட இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் இருக்குது ஸோ என்ன ஏதுன்னு சொல்லி செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அங்கிள் பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பி போயிடுறாருங்க அங்கிள் சொன்னது ஹீரோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது அன்னைக்கு என்னடானா திக்ஷா வந்து ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து தான் வந்து நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறா இன்றைக்கி வீட்டுக்கு வந்த அங்கிளும் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு உருவம் இருக்குது அம்மானுஷமான ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிவிட்டு பிரதர்க்கிட்ட ஷேர் பண்ணும்போது நான் தான் சொன்னல ஒரு சைக்காலஜி டாக்டரை போய் பாருங்கன்ட்டு நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கீங்க ஃபஸ்ட்டு அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க இப்போ திக்ஷா மறுபடியும் நார்மலாகிடுறாங்க வீட்டில் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மறுபடியும் சில அமானுஷமான ஆக்டிவிட்டியெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது அதை பார்த்து திக்ஷா மறண்டு போயிடுறாங்க அப்போ திக்ஷாக்கு சில ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது அதாவது திக்ஷாக்கு ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா அப்போ ரோட்டில் விழுந்து கிடந்த மாதிரியும் யாரோ ஒருத்தங்க அப்படியே கையை நீட்டுற மாதிரியும் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க அண்ட் அந்த ஒரு விண்டேஜ் கிளாக் ஒன்று காட்டுறாங்க இல்லையா அதில் ஒரு டிஸ்பிளே மாதிரி ஒன்று இருக்குங்க ஸோ அது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க அங்கே கட் பண்ணால் சைக்காலஜி டாக்டர் நம்ம ஹீரோ பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வராரு இந்த சைக்காலஜிக்கல் டாக்டர் கிட்ட நம்ம ஹீரோ இந்த வீட்டில் என்ன மாதிரியான இன்ஸ்டன்ட் எல்லாம் இருக்கு அப்படின்ற விஷயத்தை சொல்லிடுறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து திக்ஷா இங்கே அமானுஷமான ஆக்டிவிட்டியெல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பித்தா ரெண்டாவது அங்கிள் ஊரில் இருந்து வந்திருந்தாரு அவரும் இங்கே அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு அப் இப்போ வந்து பூஜை எல்லாம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு பட் நான் இது வரைக்கும் எந்த ஒரு அமானுஷமான ஆக்டிவிட்டியும் ஃபீல் பண்ண கிடையாது அப்படின்ற விஷயத்த சைக்காலஜிக்கல் டாக்டர் கிட்ட சொல்ல சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த சைக்காலஜி டாக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீட்டுக்குள்ளே அங்கங்கே கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அதை மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க அப்பப்போ திடீர்னு பவர் ஃப்ளக்ஷுவேஷன் ஏற்பட்டு டக்குனு கேமரா ஆஃப் ஆயிடுது ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க ஆக்சுவலாக இங்கே லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் இருக்குது அப்பப்போ இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல சரி கேமராக்கு மட்டும் தனியாக ஒரு யூபிஎஸ் வாங்கி வச்சுக்கலாம்ல அப்படிங்கும் போது நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பட் அது இன்னும் ரிசீவ் ஆகலை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க இந்த சைக்காலஜிக்கல் டாக்டர் பார்த்திங்கன்னா இந்த வீட்டை கம்ப்ளீட்டாக ஆவி செய்கிறாரு நம்ம இவனுடைய ப்ரோ வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்குது கூட வர சொல்கிறாரு யுவன் பார்த்திங்கன்னா ஒழுங்காக போயிட்டு வாடான்னு சொல்ல கரெக்டாக நம்ம இவனுடைய மனைவி ரூமை கிராஸ் பண்ணி தான் வாஷ்ரூம் போகணும் அங்கே போய் பாத்ரூம்குள்ளே ஆன உடனே லைட் ஆக ஆரம்பிக்குது டக்குன்னு பார்த்தா ரூமுக்குள்ளே நம்ம திக்ஷா அப்படியே ஒரு மாதிரி பேய் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்ததும் பயந்து ஓடி வந்து நாங்கள் பேயை பார்த்தேன் பேயை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாரு இரடா பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லைட்லாம் அப்படியே ஆக ஆரம்பிச்சிருச்சு ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன் உண்மையிலேயே இந்த இடத்துல பேய் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அந்த பாத்ரூம் லைட்டில் கம்ப்ளைண்ட் இருக்கு அதனால தான் அது பிளிங்க் ஆகிட்டு இருக்கு மற்றபடி இங்கே பேய் பூதன்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவன் பார்த்தீங்கன்னா அவருடைய பிரதரை சமாதானப்படுத்திடுறாரு எகைன் சைக்காலஜி டாக்டரும் அந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணி பார்க்குறாரு லைட்டு பிளிங்க் ஆகுது ஸோ லைட்டில் தான் ப்ராப்ளம் இருக்குது இப்போ நம்ம சைக்காலஜிக்கல் டாக்டர் மானிட்டரில் சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம திக்ஷா பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு மாதிரி வியடாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு சிசிடிவி கேமரா ஆஃப் ஆயிடுதுங்க உடனடியாக இந்த சைக்காலஜிக்கல் டாக்டர் நேராக திக்ஷாவோடைய ரூம்குள்ளேயே போய் பார்க்கும்போது திக்ஷா பார்த்திங்கன்னா அப்படியே பெட்டில் படுத்துட்டு நெளிஞ்சிட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் இருக்காங்க அப்போ கரெக்டாக டைம் பதினொன்று அஞ்சு அந்த ஒரு விண்டேஜ் இருந்து விசித்திரமான சத்தம் வர ஆரம்பிக்குது உடனடியாக இந்த சைக்காலஜிக்கல் டாக்டர் பார்த்திங்கன்னா அந்த கிட்டே வந்து நின்று பார்க்குறாரு இந்த கிளாக்குக்கும் இங்கே நடக்கிற விஷயத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா இவரு கண்டுபிடிக்கிறாரு இப்போ யுவனை கூப்பிட்டு வச்சு எனக்கு திக்ஷாவுடைய பாஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல திக்ஷா யுவன் இவங்க ரெண்டு பேருக்குமே யாருமே கிடையாதுங்க ரெண்டு பேருமே ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்துருக்காங்க ஆக்சுவலா திக்ஷாக்கு அம்மா அப்பா இருக்காங்க ஆர்ஃபனேஜ்ல விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தவங்க திக்ஷா பாத்தீங்கன்னா யுவன் மேல அளவு கடந்து அன்பு வச்சிருந்திருக்காங்க அந்த வயசுலயே ஒரு கட்டத்துக்கு மேல திக்ஷாவுடைய பேரண்ட்ஸ் வந்து திக்ஷாவை நாங்கள் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லும்போது போது திக்ஷா போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா ஆனா திக்ஷாவுடைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மேனேஜ்

ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு சந்தர்ப்பம் கிரியேட் ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா திக்ஷா அவள் பேரண்ட்ஸோட காரில் வரும்போது ஆப்போசிட்டில் வந்த ஒரு டூ வீலர் காரங்க கூட ஆக்சிடென்ட் ஆகி அப்போ பார்த்தீங்கன்னா திக்ஷா கார் விட்டு வெளியே வந்து விழுந்திருக்காங்க அந்த காருக்குள்ளே இருந்த திக்ஷாவோடைய அம்மா அப்பாவும் இறந்து போயிட்டாங்க ஸோ திக்ஷாவுக்கு உயிர் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக திக்ஷாவை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் நம்ம யுவன் அட்மிட் பண்ணி இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா திக்ஷாவோடைய குரல் வந்து டேமேஜாக ஆகிருக்குது அதுக்கப்புறம் இவனும் தீட்சாவும் கல்யாணம் பண்ணி இப்போ இவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டுருக்கிறதா வந்து இவன் சொல்கிறாருங்க சைக்காலஜிக்கல் டாக்டர் சொல்றாரு திக்ஷா நார்மலாகணும் அப்படின்னா அவளை நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போங்க டிராவல் பண்ணுங்க தான் அவன் நார்மலா இருப்பா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் யுவன் பார்த்தீங்கன்னா திக்ஷாவை கூப்பிட்டுட்டு ட்ராவல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு திக்ஷாவுடைய முகத்துலேயும் கொஞ்சம் சந்தோஷம் வர ஆரம்பிக்கிதுங்க யுவன் மற்றும் திக்ஷா இவங்க ரெண்டு பேருமே ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க ஸோ அப்படியே ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக பதினொன்று அஞ்சு அந்த டைமுக்கு அந்த ஒரு கிளாக்ல விசித்திரமான சத்தம் வர ஆரம்பிக்குது அந்த சத்தத்தை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் திக்ஷாவுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது உடனடியாக சைக்காலஜி சைக்காலஜிக்கல் டாக்டர் இவனுடைய பிரதர்கிட்ட அந்த கிளாக்கை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல எங்கே இருக்குது அதை ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரும் ஸ்டாப் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் திக்ஷா வந்து நார்மல் ஆகிடுறாங்க இப்போ தான் இந்த சைக்காலஜிக்கல் டாக்டருக்கு புரிய வருது இந்த கிளாக்லேருந்து வர அந்த விசித்திரமான சத்தம் தான் நம்ம திக்ஷாவை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ அதனால தான் வந்து இவங்க சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்படுறாங்க அதனால் இந்த கிளாக் எங்கேருந்து வந்தது அப்படின்னு இந்த கிளாக்கோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பிரதர்கிட்ட கேட்கும்போது நான் ஃபர்னிச்சர் ஆர்டர் பண்ணால் அதுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல ஸோ எங்கேருந்து இந்த கிஃப்ட் வந்தது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களையா பிடிச்சி 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 போய் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் தெரிய வருது ஒரு இருந்து தான் வந்து இந்த கிளாக் வந்து ஃபர்னிச்சர் ஷோரூமுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த ஃபேமிலியோட ஃபோட்டோ ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வாங்கி பார்க்கும்போது தான் நம்ம இவனுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குங்க திக்ஷாவும் திக்ஷாவோடைய அம்மா அப்பாவும் காரில் வரும்போது ஆப்போசிட்டில் வந்த டூ வீலர் காரை மேலே மோதி ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த ஒரு ஆக்சிடென்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா திக்ஷாவோடைய அம்மா அப்பா இறந்து போனாங்க ஆப்போசிட்டில் வந்த அந்த டூ வீலர் காரங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க தாங்க ஆக்சுவலாக அவங்களும் உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கிறாங்க ஆனால் இவன் வந்து திக்ஷாவை பார்த்த அந்த ஒரு மன உளைச்சலில் ஸோ திக்ஷாவோடைய நிலமையை பார்த்து ஷாக் ஆகி திக்ஷாவை காப்பாற்றுறதுலேயே ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கிறாரு ஒரு ஆம்புலன்ஸுக்கு கூட கால் பண்ணாமல் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிருக்கிறாரு இவருடைய தான் அவங்க ரெண்டு பேரும் இறந்துருக்கிறாங்க ஒருவேளை அவங்க ரெண்டு பேருடைய ஆன்மா தான் வந்து வாங்கிட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லி இவன் சைக்காலஜிக்கல் டாக்டர் கிட்ட சொல்கிறாருங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் யோசனை பண்ணியிருக்கணும் பட் நான் வந்து திக்ஷாவை பார்த்து பார்த்து ஸ்டன் ஆகி திக்ஷாவை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து தூக்கிட்டு ஓடிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்போ நடந்து நடந்து போச்சு எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்காலஜிக்கல் டாக்டர் வந்து நினைக்கிறாருங்க ஸோ ராத்திரி அவங்கவுங்க அவங்கவுங்களோட ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது இதோ ஒரு அமானுஷமான சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது அடிச்சு பிடிச்சி நம்ம ஹீரோவும் ஹீரோவோடைய ப்ரோவும் இந்த சைக்காலஜிக்கல் டாக்டரை மீட் பண்ணலான்னு வந்து பார்க்கும்போது அவர் அந்த ரூமில் இல்லைங்க அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஆய்வு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு பேய்கிட்ட பேசுகிறேன்னா சொல்லிட்டு இருந்தாரு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு இவனுடைய பிரதர் சொல்லிகிட்டு இருக்கிறார் அப்போ அந்த சிசிடிவி மானிட்டரில் பார்க்கும்போது நம்ம சைக்காலஜிக்கல் டாக்டர் பார்த்திங்கனா இந்த க்ளாக்கு கிட்டே நின்று ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளே டக்குன்னு அந்த மானிட்டர் கட் ஆயிருதுங்க இந்த பவர் ஃப்ளக்சுவேஷன் காரணமாக டக்குன்னு பார்த்தா இந்த சைக்காலஜிக்கல் டாக்டர் பக்கத்தில் நின்றுட்ருக்கிறாரு நீங்கள் நினைக்கிற மாதிரி பேய் பூதம்லாம் இந்த வீட்டில் இல்லை என்னோடய இன்வெஸ்டிகேஷன் படி நான் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு அவர் டீட்டெயலாக சில விஷயங்களை சொல்கிறாருங்க ஆக்சுவலாக இந்த கிளாக்கில் வந்து ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி மாடிஃபை பண்ணியிருக்காங்க கரெக்டா பதினொன்னு அஞ்சு அப்படின்ற அந்த டைம் வரும்போது அந்த கிளாக்ல இருந்து விசித்திரமான சவுண்டு வர ஆரம்பிக்கும் அந்த ஒரு சவுண்டுனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம திக்ஷா பாதிக்கப்பட்டிருக்காங்க ரெண்டாவது அந்த கிளாக்கில் இருக்கக்கூடிய செட்டிங் வந்து ஆன் ஆகி உள்ள ஒரு ப்ரொஜெக்ட்ரு மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரொஜெக்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரீலும் இன்செர்ட் பண்ணப்பட்டிருக்குது அந்த ரீலில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாக்கோடைய ஓனர் அந்த ஃபேமிலி இருக்காங்க இல்லையா அந்த ஃபேமிலியோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க அது ஒன்று ஒன்றா ஸ்லைட் ஆகிட்டு இருக்குங்க ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம திக்ஷா வந்து அந்த லென்ஸ் வழியாக பார்த்து பயந்துருக்கிறாங்க அவங்க பார்க்கும்போது அது நெகட்டிவ்ல தெரிஞ்சிருக்குது இதில் புரியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் ஃபோட்டோவில் இந்த வீட்டில் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற கார்டனர் லேடி அந்த ஃபோட்டோவில் இருக்கிறாங்க அவங்களுக்கும் அந்த ஃபேமிலிக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வாட்ச்மேனை மிரட்டி கேள்விகளை கேட்கும்போது தான் அவங்க சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க ஆக்சுவலாக இந்த கார்டனரோடைய பொண்ணு மருமகனும் தான் இறந்து போன ஃபேமிலிங்க அவங்களுக்கு சோனா அப்படின்ற ஒரு பொண்ணு இருந்திருக்கா அந்த பொண்ணு பாட்டி மேலே ரொம்ப அன்பாக இருந்திருக்கிறா ஆனால் புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேருமே பிஸியாக இருக்கிறதுனால ஸோ இந்த பொண்ணை வந்து ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்துருக்குறாங்க ஸோ பாட்டியை பார்க்குறதுக்காக கட்டிட்டு வந்துட்டு இவங்க மூணு பேரும் பைக்கில் அங்கேருந்து டிராவல் பண்ணியிருந்துருக்காங்க ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா விபத்து நடந்திருக்குது அந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டியோட மருமகன் இறந்து போயிருக்கிறாரு மகன் பார்த்திங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு சோனா வந்து ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க ஏன்னா மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணுனால கண்டிப்பாக அவர் அவங்களோட பொண்ணை பார்த்துக்க முடியாது இல்லையா இப்போ இந்த கார்டனர் லேடி தான் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் வீட்டில் வச்சு பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்துருக்காங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா மனநல பாதிக்கப்பட்ட அவங்க இந்த வீட்டை சுற்றி சுற்றி ஓடுறது அதுக்கப்புறம் கார்டனர் லேடி கூட்டிகிட்டு வரதுன்னு இந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் ஓடும் ஓடும்போதும் வரும்போதும் அதைத்தான் இந்த விண்டோ சைடில் பார்த்து திக்ஷாவும் சரி இந்த வீட்டுக்கு வந்த அங்குளும் சரி பயந்து மிரண்டு போயிருந்துருக்கிறாங்க இப்போ அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க இறந்து போனாங்க ஸோ நானும் கார்டனர் லேடியும் தான் போய் புதைச்சிட்டு வந்தோம் அப்படின்ட்டு விஷயத்தை அவர் சொல்கிறாரு ஸோ இதை கேட்கும்போது சைக்காலஜிக்கல் டாக்டருக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம யுவன் யுவன்கிட்டையும் நம்ம திக்ஷா கிட்டையும் சொல்லி புரிய வச்சிட்றாங்க ஸோ நீங்கள் பார்த்தது பேய் பூதம்லாம் கிடையாது இந்த மாதிரி விபத்தில் பாதிக்கப்பட்டு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தான் கடைசியில் அந்த பெண்ணும் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுடைய குழந்தை ஹாஸ்டலில் வச்சு படிக்க வச்சுட்டு இருந்தாங்க அந்த குழந்தையை தத்தெடுத்து இவங்க வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஃபேமிலியாக இந்த வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறாங்க அந்த கிளாக்க சரி பண்ணதுக்கு அப்புறம் திக்ஷாவும் நார்மல் ஆயிடுறாங்க நம்ம சைக்காலஜிக்கல் டாக்டரும் ஊருக்கு போயிடுறாரு அப்ப பாத்தீங்கன்னா யதார்த்தமா அவங்க வீட்டுல எடுத்த சிசிடி புட்டேஜஸ் எல்லாம் பிளே பண்ணி பார்க்கும்போது ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிய வருது மறுபடியும் அந்த கிளாக்ல இருந்து விசித்திரமான சத்தம் வர ஆரம்பிச்சிருந்துருக்குது ஸோ அந்த சத்தத்தை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சோனா அப்படின்ற அந்த சின்ன பொண்ணு ஃபாலோ பண்ணுறா அவளுக்கு விசித்திரமான உருவம் தெரியுதுங்க ஸோ அடுத்த பார்ட்டுக்கான லீடு தான் இந்த ஒரு விஷயம் இதோட இந்த படம் முடியுது இதே மாதிரி வேற ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன் லவ் யூ கைஸ் டேக் கேர் அண்ட் சேர்ஸ்